நம்ம முகத்துல இருக்கிற டாட்ஸ் சரிங்களா கரும் புள்ளிகள் அதே போல நிறைய கொப்பளங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு பருவ பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ரொம்ப கொப்பளங்களா இருக்கும் அது என்னன்னா என்ன பண்ணா போகும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆனா இந்த பவுடரை யூஸ் பண்ணீங்களா அந்த கொப்பளங்கள் வந்து சுத்தமா போயிடும் அதே போல கொப்பளங்கள் போயிடும் அந்த கரும் புள்ளிகள் போயிடும் நம்ம முகத்துல இருக்க அந்த கரும் வளையங்கள் எல்லாமே நீக்கிடுங்க அதே போல முகம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து ஃபேஸ் பார்லருக்கு போயிடு நம்ம வந்து ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த க்ளீனிங் விட இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டியா இருப்பீங்க அதே போல நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் இந்த துகளவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில சரிங்களா நம்ம குளிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில போட்டு தண்ணிய ஊத்தி நல்லா என்ன பண்ணனும் நல்லா கலக்கி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கனாவே போதும் கிட்டத்தட்ட 12 hours 12 மணி நேரத்துக்கு இதுடைய நறுமணம் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா 100% நான் வந்து அடிச்சு சொல்றேன் இது வந்து நம்ம பக்கத்துல யாரனா வந்தாங்கனாவே உங்க மேல ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது என்னப்பா சென்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா இது சென்டோ வாசனை திரவமோ கிடையாது இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விதமான பவுடர் தான் இயற்கையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வாசனையா இருக்குங்க இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்டே நமக்குள்ள வராதுங்க நம்ம எப்பவுமே ஒரு பிரிஸ்கா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்மளுக்கு அந்த லுக்கை நமக்கு கொடுத்துரும் அதனால நம்ம எப்படி இருப்போம் நல்லா ஆக்டிவா இருப்போம் நல்லா பிரிஸ்கா இருப்போம் நலமுடன் வாழ்வோம் என்ற நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆரோக்கியமே அழகு என்ற நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு நேயர்களே இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பொதுவா பெண்கள் நம்ம என்ன நினைப்போம் நம்ம அழகா இருக்கணும் மற்றவங்க பார்க்கும்போது நம்ம அழகா ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இது வந்து நம்ம பெண்களுடைய எல்லாருடைய நேச்சுரல் இல்லைங்களா இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது மாத்திக்க முடியாது எப்பவுமே நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய நம்ம அழகு எப்படியெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம அழகு வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அதுதான் இப்போ முக்கியம் சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமக்கு கடவுள் கொடுத்த இயற்கையான அழகே வந்து ஒரு சிறப்பு தான் இல்லைங்களா நம்ம படைப்பு இறைவனுடைய படைப்பு அப்படின்னாவே எல்லாமே ஒரு சிறந்த அழகு தான் அதுலேயும் குறிப்பாக நம்ம பெண்கள் வந்து கடவுளுடைய படைப்பில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது விலை மதிக்க முடியாத அளவுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து படைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாமே பெண்களால் முடியும் அப்படிங்கிறது ஒரு விதமான கான்செப்டு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான நம்ம பெண்கள் எப்படி நம்ம அழகாக இருக்கணும் அழகில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் நேயர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்ம அழகாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடையில் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் க்ரீம் இருக்கோ என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அது எதனால் அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த க்ரீம் போட்டால் நம்ம நல்லா இருப்போமா இல்லை இந்த க்ரீம் போட்டால் நம்ம நல்லா இருப்போமா எந்த க்ரீம் போட்டால் நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம நல்லா க்ளோவாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா நேயர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த க்ரீமும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை அதே போல் அந்த க்ரீம் போட்டு நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த க்ரீம் போட்டு நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஸ்கின்னு வந்து ஃபாயில் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை இது பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் சரிங்களா இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விதமான பொருள்களை கொண்டு அதை நம்ம வந்து அழகை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பாசிப்பருப்பு அதே போல் கடலைப்பருப்பு இதெல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது வெந்தயம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அது எப்படி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு சில மூலிகை பொருட்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நல்லா பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ அதே போல்
முல்தானி மெட்டி உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வெந்தயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை தன்மை இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடறதுனாலயோ இல்ல நம்ம வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுனாலயோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான மூலிகை வந்து இதுல அடங்கியிருக்கு. மூலிகை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணுதான் இந்த வெந்தயம், சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு மஞ்சளுடைய மகிமையே தெரியறது இல்லைங்க. மஞ்சள் வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு நிறத்துக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மஞ்சள் வந்து மூலிகை தன்மை அதிகங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு புண்ணாயிடுச்சு, ஒரு காயப்பட்டுடுச்சு அப்படின்னாவே நம்ம இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து எதுக்காக, மருத்துவ குணம் வந்து அதுல அதிகம் அப்படின்றதுனால இல்லைங்களா, அந்த மஞ்சளை கொண்டு, சரிங்களா, இந்த மஞ்சளும் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவப்பு பட்டை அப்படின்னு ஒரு விதமான மூலிகை பட்டை இது. அதே போல இது ஒரு விதமான கிழங்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் வசம்பு. வசம்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த வசம்பு. அதே போல காட்டுப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு வகையான வேர், சரிங்களா, இந்த வேர். நெக்ஸ்ட் ஆரஞ்சு தூள் நம்ம கடையிலே கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆரஞ்சு தூளை ஆரஞ்சு பழமா வாங்கி அதை தோலை வந்து நம்ம உரிச்சி அது நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா, அந்த துகள். நெக்ஸ்ட் சந்தனத்தூள், சரிங்களா. இது இல்லாம இது கூட இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய விதமான வேப்ப இலை, அதே போல செம்பருத்தி இலை, முருங்கை மரத்துடைய வேர், அதே போல ஒரு சில விதமான இன்னும் நிறைய இதுல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாங்க. அப்படி பல பொருட்கள் எல்லாமே சேர்த்து தயாரிக்கப்பட்ட இங்க பாருங்க இந்த பொன் துகள். இந்த பொன் துகள் அப்படின்ற இந்த தூளை தாங்க இதை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த துகளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இந்த நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃபேஸ் பேக் போடணும், அதுக்காக ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணணும், இல்லை 10 நிமிஷம் செலவு பண்ணணும், இல்லைன்னா பார்லருக்கு போகணும், அப்போதான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கொஞ்சம் க்ளோவாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் எதுவுமே இல்லை சகோதரிகளா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த துகளவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில், சரிங்களா, நம்ம குளிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா என்ன பண்ணணும், நல்லா கலக்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த துகள், இந்த பொன் துகள் உங்கள் ஃபேஸில் கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ், 12 மணி நேரத்துக்கு இதோடைய நறுமணம் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நான் வந்து அடித்து சொல்வேன். இது வந்து நம்ம பக்கத்தில் யாருன்னா வந்தாங்கன்னாவே உங்கள் மேலே ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது, என்னப்பா சென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இது சென்ட்டோ வாசனை திரவமோ கிடையாது, இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விதமான பவுடர் தான். இயற்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ண நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வந்து ஐட்டம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன ஏதாவது சென்ட் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன சென்ட் யூஸ் பண்ணுறீங்க, அது எந்த விதமான ப்ராடக்ட் அப்படின்னுலாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லைங்க சிஸ்டர், பார்த்தீங்க அப்படின்னா இந்த துகள் தான். அதே போல் இந்த துகளை வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறதில்ல, இந்த துகளை நம்ம குளிச்சுட்டு நம்ம பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலையும் நம்ம பாடியில் அந்த வாசனை இருக்கும், சரிங்களா. அதே போல் ஒரு சிலருக்கு வேர்வை ஸ்மெல் இருக்கும், அதே போல் ஒரு சிலருக்கு ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நிலச்சிருக்கும். அதே போல் அந்த ஸ்மெல் எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸுக்கு அந்த ஸ்மெல் குறையவே குறையாது. அதே போல் நம்ம ஃபேஸில் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் நம்ம வந்து குளிச்சுட்டு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவிடலாம். கழுவிட்டு நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நம்ம நிறையா க்ரீம் யூஸ் பண்ணுவோம், நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, அதே போல் மற்ற க்ரீம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம், சரிங்களா. அந்த க்ரீம் எல்லாம் நம்ம போட்டால் இந்த பவுடர் போகிறதுனால ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுவுமே இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் எந்த எஃபெக்டுமே கிடையாது. ஆனாலையும் உங்கள் ஃபேஸில் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் அதனுடைய வாசனையும் அதனுடைய நறுமணமும் நம்மளோட இருக்கும். இதுக்கு இதோடைய மெயின் காரணம் என்ன, இதோடைய மெயின்
இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்றதுனால இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்டே நமக்குள்ள வராதுங்க. நம்ம எப்பவுமே ஒரு பிரிஸ்கா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்மளுக்கு அந்த லுக்கை நமக்கு கொடுத்துரும். அதனால நம்ம எப்படி இருப்போம், நல்லா ஆக்டிவா இருப்போம், நல்லா பிரிஸ்கா இருப்போம். இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம முகத்துல இருக்கிற டாட்ஸ் சரிங்களா, கரும் புள்ளிகள், அதே போல நிறைய கொப்பளங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு, பருவ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ரொம்ப கொப்பளங்களா இருக்கும். அது என்னன்னா என்ன பண்ணா போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த பவுடரை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கொப்பளங்கள் வந்து சுத்தமா போயிருங்க சார். அதே போல கொப்பளங்கள் போயிடும், அந்த கரும் புள்ளிகள் போயிடும், நம்ம முகத்துல இருக்க அந்த கரும் வளையங்கள் எல்லாமே நீக்கிடுங்க. அதே போல முகம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் பார்லருக்கு போயிட்டு நம்ம வந்து ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கிளீனிங்கை விட இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டியாக இருப்பீங்க. அதே போல் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது மகாலட்சுமி கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கலையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பீங்க சரிங்களா. ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் சரிங்களா. அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.